ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 30th லா பார்க்க போகிறோம். மேக் யுவர் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் சீம் எஃபர்ட்லெஸ். இந்த லாவில் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னா அதை எப்படி அச்சீவ் பண்ணீங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, எத்தனை மணிக்கு எழுந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் எல்லார்ட்டையும் ரிவீல் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அது ரொம்ப சிம்பிளாக அச்சீவ் பண்ணிங்கன்ற ஒரு பிம்பத்தை எப்பவுமே வந்து உருவாக்கிட்டே இருக்கணும். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் லைக் என்னென்ன ஆக்ஷன் பண்ணீங்க, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணவே கூடாது, ரிவீல் பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த டிப்ஸை கொடுக்கும்போது அதே ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அவங்க உங்களுக்கு விரோதமாக செயல்பட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக தெரியப்படுத்துங்க. இதில் ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ குதிரை பந்தயத்தில் பார்த்தீங்கன்னா குதிரை ஓட்டுறவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயினாக, பெயின்ஃபுல்லாக, ப்ரீத் கண்ட்ரோல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்னப்பா அது ரொம்ப ஈஸியாக ஓட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி இருக்கும். இதே மாதிரி தான் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸும் வந்து மற்றவங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக, எஃபர்ட்லெஸ்ஸாக காமிச்சுக்குங்க. ஆனால் அதுக்குண்டான ஹார்ட் ஒர்க், அதுக்குண்டான ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்குள்ளேயே ஒரு மிஸ்ட்ரியாக, ஒரு கன்சீல் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக மாறணும்னா மேக் யுவர் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் சீம் எஃபர்ட்லெஸ். லா 30th. உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.